ரொம்ப ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிறகு தான் அவங்க சந்திக்கிறேன். காரணம் இடையில கொஞ்சம் உடல்நிலை உங்களுக்கு சரியில்லாமல் இருந்துச்சு, அதே போல் உலக நாடுகளுக்கு பயணங்கள் மேற்கொண்டிருந்தீங்க, ரொம்ப பிஸி ஷெடியூல் இருந்தீங்க. இன்றைக்கி நம்ம சந்திச்சிருக்கிறோம் மிகவும் குறிப்பான ஒரு நாள், ஆங்கில புத்தாண்டு கொண்டாடிட்டு இருக்கிறாங்க இந்தியா முழுக்க, உலகம் முழுக்க கொண்டாடிட்டு இருக்காங்க. நீங்கள் தமிழ் சார்ந்து தமிழியல் சார்ந்து பார்க்கக்கூடிய ஒரு பார்வையாளராக ஒரு ஆய்வாளராக பார்க்கும்போது இந்த ஒரு 300 வருட காலத்தில் தான் ஆங்கில புத்தாண்டே கொண்டாடக்கூடிய ஒரு விஷயமே வந்து பரவிருக்குன்னு சொல்லலாம், அது உங்களுக்கே தெரியும். இந்த ஒரு கொண்டாட்ட மனநிலை என்பது இயல்பாகவே தமிழரிடம் இருந்த ஒன்று தானா, இந்த நாளை தான் நம்ம கொண்டாடிட்டு இருந்தோமா? இது நம்மக்கிட்ட வந்து 1750 மேலே தான் இந்த நாட்காட்டி முறையை நம்ம பின்பற்றுறோம். ஏன்னா 1639 பருத்தி வாங்க வந்த ஆங்கிலேயர்கள் ஐரோப்பியர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தன்னுடைய ஆளுமையை நிலநாட்டுறப்போ தான் இந்த பழக்கம் நம்ம வந்தோம். வந்தவர் பழக்கத்தை பின்பற்றும் நம்ம நிலைமை. ஆனால் நம்முடைய திறன் உலகம் முழுக்க போயிருக்கு. நமக்கு அடிப்படையில் வந்து வருடம்ன்றது இந்த வட செலவு தென் செலவு அயனங்கள்னு சொல்லுவோம் பொதுவாக தமிழர்கள், வட துருவம் தென் துருவம் மாதிரியா தமிழர்கள் இது வரைக்கும் வந்து ஒரு வடமொழியை தான் புரிஞ்சிட்டு வந்தாங்க, தட்சிணாயன உத்தராயணம் புரிஞ்சிட்டு இருந்தாங்க. அதுக்கு நம்ம தமிழில் வந்து வட செலவு தென் செலவு, பூமியுடைய சுழற்சியில் இந்த அசைய முறையை தான் நம்ம வந்து சூரியன் 6 தெற்கில் போகிறது வடக்கில் போகிறதுன்னு ஒரு பின்பற்றிட்டு வரும். அதில் வந்து தெற்கு நல்ல மழை பெஞ்சி இப்போ வந்து வடக்கில் போகிற நாள், குறிப்பாக நமக்கு வந்து இப்போலாம் அண்மையில் வந்து தையை தான் கொண்டாடுறாங்க. இதுக்கு பொங்கலை தான் வந்து தமிழர்கள் கொண்டாடி, நமக்கு வந்து மார்கழி 8 தான் வட செலவுடைய தூக்கம். ஓகே, அப்படின்னா என்னங்க அது என்ன? அதாவது நம்ம கல்லில் பார்க்குறப்ப இல்யூஷன் மாதிரி சூரியன் வந்து 6 தெற்கில் போவோம், 6 வடக்கில் போவோம், ஆனால் அது உண்மை கிடையாது. பூமியுடைய அசைவு, பூமி வந்து மேலும் கீழே அசையும், அதுதான் வந்து தமிழர்கள் பழங்காலத்துலேருந்து ஒரு பழக்கமாக வச்சுருக்காங்க. இந்த பழக்கத்தில் தான் 6 நல்ல தென்மேற்கு பருவக்காற்றும் வடகிழக்கு பருவக்காற்றும் பெஞ்சு மழை பெஞ்சு முடிஞ்சு அடுத்த 6 திட்டமிடலுக்கு இதை பயன்படுத்தினாங்க. ஓகே, வணிகத்துக்கு போகிறதுக்கு பல பல விஷயங்களுக்கு இதை பயன்படுத்தினாங்க. நம்ம பொதுவாகவே நடுநிலக்கோட்டு மக்கள் பக்கத்தில் தான் இருந்தோம், நடுநிலக்கோட்டிலேருந்து 10 தான் நம்ம இருக்கோம், 8 13 வரைக்கும் நம்ம இருக்கோம். இது வந்து என்னென்னா உங்களுக்கு ஏற்கனவே சயின்ஸில் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஹியூமன் பாடி டிசைன்ட் ஃபார் டிராஃபிக்கல் கண்ட்ரி. ஹியூமன் பாடி டிசைன்ட் ஃபார் டிராஃபிக்கல் கண்ட்ரி. ஓகே, அதேமாதிரி இங்கே உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு மெட்ராஸ் ஸ்டோன் ஆக்ஸ் ஃபேக்ட்ரி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆமாம் ஆமாம், உங்களுக்கு வந்து அதிரம்பாக்கம் எக்ஸ்கவேஷன் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு 15 முன்பே விலங்குகள் அல்லாத ஒரு மனிதன் இன்னும் இங்கே வாழ்ந்து அது ஒரு தொடர்ச்சியாக மனித உடைய பரிணாம வளர்ச்சியில் இவங்களுடைய பங்களிப்பு உலகம் முழுக்கும் தன்னுடைய திறனை உலகம் முழுக்கும் பரவேற்பாங்க. இப்போ நீங்கள் நினச்சிருப்பீங்க இப்போ இன்றைக்கி இந்திய நாட்டு பாஸ்போர்ட்டில் தான் தமிழர்கள் வெளியே போகிறாங்கன்ட்டு, ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி உலகத்தில் 106 பாஸ்போர்ட்டில் தமிழர் வாழ்கிறாங்க. அதாவது இந்தியாவிலேருந்து போனவங்க இல்லையா அவங்களாம், இந்தியாவிலேருந்து இப்போ இந்தியா உருவாக்க கொண்டே போனவங்க. ஓகே, நீங்கள் இந்தியான்றது இங்கிலீஷ்காரன் வச்சதுக்கு கிரேட்டர் இந்தியான்னு வைக்கிறான். ஓகே, ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா 1939 போனவங்க தன்னுடைய நாடா மலேசியாவுக்கு போனவங்க தன்னுடைய நாடாவே வந்து தமிழ்னு சொல்லி போட்டிருக்காங்க. அதாவது கண்ட்ரி வந்து தமிழ்னு போட்டிருக்காங்க, இல்லை ஆரிஜின் போர்ட் ஆஃப் ஆரிஜின். ஓகே, போர்ட் ஆஃப் ஆரிஜின் வந்து தமிழ்நாடுன்னு போட்டிருக்கேன். இப்போ இங்கே என்னென்னா நம்ம வந்து புலம்பெயர்ந்தவங்க, காலங்காலமாக புலம்பெயர்ந்தவங்க, உலகத்துடைய கிழக்கையும் மேற்கையும் இணைச்சவங்க. ஆனால் நம்முடைய இன்ஃப்ளூயன்ஸ் அதோடைய நம்முடைய ஊடுருவல் உலகம் முழுக்க எல்லா இடத்துலையுமே.